ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம திருநந்து 16th சேனல். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் வச்சு நல்லா அதில் உள்ள டஸ்டெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போது இதை ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு துண்டாக, மொத்தம் நாலு துண்டை கட் பண்ணி இதை ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இப்போது நான் ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா பாயில் பண்ண விட போகிறேன். இது நல்லா வேகணும். அவ்வளோதான், நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த சைடு உருளைக்கிழங்கு பாயில் பண்ண வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கிட்ட பெரிய வெங்காயம் பெருசாக இல்லை, அதனால் குட்டி குட்டி வெங்காயமாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெட் சில்லி கட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன் இந்த சைடு. இப்போ இது வந்துட்டு பாயில்டு ஆயிடுச்சான்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன் ஃபோக் ஸ்பூன் வச்சு. இல்லை, இன்னும் பாயில்டு ஆகலை. இன்னும் இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகுது இது குக் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், இப்போது பார்த்தேன் குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறமா கையில் தொடுங்க, இல்லைனா சுற்றுறோம். பாருங்கள், ஆறிடுச்சு எனக்கு. இப்போது ஸ்கின் எல்லாம் உரிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதை ஸ்கின் எல்லாம் உரிச்சிட்டேன். உரிச்சிட்டு இப்போ இதை நல்லா மசித்து விட்டுக்கிறேன். கையில் வந்து மசிக்க முடியல, லைட்டாக உள்ளே சூடு இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மசித்து எடுத்துக்க போகிறேன். ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மசித்து எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப மசிச்சிடக்கூடாது, ஒன்று ரெண்டாக மசித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போது இதில் தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை அடுத்து வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் போட்டு நல்லா அதை தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ்லாம் எடுத்து போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து இதை வதக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட் லைட்டாக அந்த சைட்லலாம் பிடிச்சிருச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம கறி மசால் பொடி அல்லது சாம்பார் பொடி அல்லது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது சிக்கன் மசாலா இதில் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், சூப்பராக இருக்கும். நான் வந்து கறி மசால் பொடி இப்போ நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இது வந்துட்டு அந்த மசாலாவோட ஸ்மெல் போகணும், பச்சை ஸ்மெல் அடிச்சிட்ருக்கோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிறேன் நான். அந்த கொதிக்க விட்டு அந்த தண்ணி வத்திரும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே அந்த தண்ணியெலாம் நல்லா வத்திரும். பாருங்கள், நல்லா வத்திருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் லைட் லைட்டாக. இப்போது நம்ம மசித்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இதை கரண்டி வச்சு நல்லா அந்த மசாலா வெங்காயத்தோட இந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ஒரு வந்து ஒரு 12 நிமிஷம் வந்து இது உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கும் அடுத்து தாளிக்கிறதுக்கும் ஒரு 15-20 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இது சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதம் இந்த மாதிரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.